ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளின் மையமாக இந்தியாவை மாற்ற நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நாட்டிலேயே முதன் முதலாக ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் பங்கேற்கும் அறிவியல் மாநாட்டை காணொலி மூலம் தொடங்கி வைத்து பேசிய அவர், 2014 பின்னர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் முதலீடுகள் அதிகரித்துள்ளது என்றார். உலக நாடுகளில் இந்தியா 4வது தொழில் புரட்சியை முன்னெடுத்து செல்வதற்கு மிக முக்கிய காரணமானவர்கள் அறிவியல் தொழில்நுட்பத் துறையைச் சார்ந்தவர்களே என்று மோடி பெருமிதம் தெரிவித்தார். உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடு தரவரிசையில் 2015 81வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 46வது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக மோடி கூறினார். அனைவருக்கும் டிஜிட்டல் வசதி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் தனியார் துறை முதலீட்டை இருமடங்கு ஆக்குதல், வேளாண்மை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க தொழில்நுட்பம், தண்ணீர் தூய்மையான குடிநீர் தயாரிப்பதற்கான புதிய கண்டுபிடிப்பு, அனைவருக்கும் தூய எரிசக்தி, ஆழ்கடல் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு மையப் பொருட்களில் இந்த மாநாட்டின் அமர்வுகள் நடைபெறுகிறது. முதல் நாள் மாநாட்டில் குஜராத் முதல்வர், ஒன்றிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர்கள், செயலாளர்கள், தொழில்துறை தலைவர்கள், தொழில் முனைவோர், அரசு சாரா அமைப்புகள், இளம் விஞ்ஞானிகள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.